சென்னை வேளச்சேரியை சேர்ந்தவர் தான் பார்த்திபன் வயது முப்பத்தி ஒன்று கிண்டியில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் ஐடி என்ஜினியராக உள்ளார் இவர் பிரியா என்ற முப்பத்தோரு வயது பெண்ணை கடந்த ஜூலையில் திருமணம் செய்து கொண்டார் பிரியாவும் ஒரு கம்பெனியில் இன்ஜினியராக உள்ளார் பார்த்திமனின் அம்மாவான ஆஷா புந்து உயிருடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதியம் வழக்கம் போல பார்த்திபன் வேலைக்காக வீட்டிலிருந்து புறப்பட்டார் அப்போது ஒரு கும்பல் பார்த்திபனை காரில் கடத்திச் சென்றது அந்த காரில் இரண்டு பெண்கள் இரண்டு ஆண்களும் இருந்துள்ளனர் அவரது அழகல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அவரது தாயான ஆஷா பிந்து மகன் கடத்தப்படுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் உடனே அந்த தன் வீட்டிலிருந்த காரை ஓட்டிச் சென்று மறிக்கவும் முயன்றார் ஆனால் அவர் மீது காரை மோதிவிட்டு படுவேகமாக நிற்காமல் சென்று விட்டனர் கார் மோதியதில் பலத்த காயமடைந்த ஆஷா அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார் இதனிடையே ஆஷாவின் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அதற்குள் தகவல் அறிந்து பார்த்திபனின் மனைவியான பிரியா உடனடியாக வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துள்ளார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் பிறகு பார்த்திபனின் செல்போன் நம்பரை வைத்து சிக்னலை ஆய்வு செய்தபோது அது காஞ்சிபுரத்தை காட்டியது அங்கே பார்த்திபனை ஒரு கும்பல் வீட்டில் அடைத்து வைத்தும் இருந்தது இந்நிலையில்தான் தான் தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் காஞ்சிபுரத்திற்கு விரைந்து சென்று செல்போன் சிக்னல் காட்டிய வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்தனர் அங்கு அறைக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பார்த்திபனை போலீசார் மீட்டனர் அங்கு நான்கு பேர் நின்று அதை காவல் காத்துக் கொண்டிருந்தனர் அந்த நான்கு பேரையுமே போலீசார் பிடித்து துருவி துருவி விசாரணை நடத்தினார்கள் அதில் பார்த்திபனை கடத்தியதே அந்த பெண்தான் என்பதும் தெரிய வந்தது அவருடைய பெயர் சவுந்தர்யா வயது இருபத்தி என்பதும் இவர் பார்த்திபனின் முன்னாள் காதலி என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது இரண்டு பேருமே கல்லூரியில் படிக்கும்போதே காதலித்து வந்துள்ளனர் சவுந்தர்யா ராணிப்பேட்டையை சேர்ந்தவர் இருவரும் ஏழு வருடமாக காதலித்தும் உள்ளனர் ஆனால் திடீரென இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது பார்த்திபனின் காதலை அறிந்த பெற்றோரும் சௌந்தர்யாவை திருமணம் செய்ய வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவித்தும் உள்ளனர் இதனால் கடந்த ஏப்ரல் மாதமே இருவரும் பேசி பிரிந்தும் சென்றுள்ளனர் இதற்கு பிறகுதான் பார்த்திபன் தனது பெற்றோர் பார்த்து வைத்த பிரியாவை திருமணம் செய்தும் உள்ளார் ஏழு ஆண்டுகள் காதலித்தும் பேச்சுவார்த்தை மூலம் பிரிந்து கூட பார்த்திபனை மறக்க முடியாமல் சௌந்தர்யா அவருடனான நினைவுகளை மறக்க க்க முடியாமல் மிகவும் அவதைப்பட்டும் உள்ளார் மேலும் இன்னொரு பெண் பார்த்திபனை திருமணம் செய்து கொள்வதையும் அவரது மனம் ஏற்கவில்லை இதை தனது தாயிடமே சொல்லி கதறி அழுதும் வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் பார்த்திபன் இல்லாமல் வாழவே முடியாது என்ற முடிவுக்கு அவர் வந்துவிட்டார் எனவேதான் காதலன் பார்த்திபனை கடத்திச் சென்று கல்யாணம் செய்து கொள்ள முடிவும் செய்திருக்கிறார் அவரை கடத்தப் போவதற்கான திட்டத்தையும் தனது குடும்பத்தினரிடமும் சொல்லியுள்ளார் இதையடுத்து குடும்பம் குடும்பமாக அமர்ந்து பேசிதான் இந்த கடத்தல் திட்டத்தையே போட்டுள்ளனர் தங்களது திட்டத்தின்படி சௌந்தர்யாவின் தாயான உமா தாய்மாமன் மகனான இராணுவ வீரரான ரமேஷ் கார் டிரைவரான சித்தப்பா சிவகுமார் ஆகியோரின் துணையுடன் பார்த்திபனை கடந்த பத்தாம் தேதி வந்து காரில் கடத்தி சென்று உள்ளனர் வீட்டிலிருந்து கடத்தி நேராக காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு பார்த்திபனை அழைத்து சென்று அங்கு திடீரென கத்தியை எடுத்து பார்த்திபனை மிரட்டியும் உள்ளனர் சௌத்தரியா சாமி முன்னிலையிலும் கத்தி முனையிலும் சௌந்தர்யாவுக்கு தாலி கட்டியும் உள்ளார் பார்த்திபன் பிறகு மறுபடியும் காஞ்சிபுரம் வீட்டில் கொண்டு வந்து அடைத்து வைத்து நான்கு பேரும் அந்த அறையில் தங்கியும் உள்ளனர் அப்போதுதான் செல்போன் டவர் சிக்னல் மூலமாக போலீஸில் சிக்கிய பரபரப்பான தகவலை போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது தொடர்ந்து பார்த்திபனை கடத்திச் சென்ற முன்னாள் காதலியான சௌந்தர்யா மற்றும் அவருடைய தாயான உமா தாய் தாய்மாமனான ரமேஷ் சித்தப்பா ஆன சிவகுமார் ஆகியோடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்